ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை கொத்து சப்பாத்தி. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு கொத்து சப்பாத்தி செய்ய ஒரு தவா சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மசிஞ்சு வரளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா தூள் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 3 சப்பாத்தி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அதை ஒரு சைடில் தள்ளி வச்சுருக்கேன். இதில் முட்டை சேர்த்து போகிறேன். நீங்கள் முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்து வரும்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ முட்டை சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. இது கூட வந்துட்டு 1 கப் அளவுக்கு குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த குழம்பு வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு குழம்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த குழம்பு வேணால் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு சேர்த்துனாதாங்க இது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழம்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு சேர்த்து நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கொத்து சப்பாத்தி ரெடி. இது வந்து 2 பேர்த்துக்கு வந்து சரியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.